இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை என்பது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. நாங்கள் சொல்றது தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு. என்னை பெற்ற தாய் எனக்கு பால் ஊட்டும் போதே, மாரில் குழந்தை பால் குடிக்கும் போதே மனநிறைவு அடைந்துருவாள் பெற்ற தாய். இது தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு. வாடகை தாய் பொருளாதாரம் என்பது பால் ஊட்டும் போது அவருக்கு எந்த மனநிறைவும் வராது. குழந்தையை கொடுத்து விட்டு பால் ஊட்டியதற்கான காசை கையில் வாங்கும் போதுதான் மனநிறைவடைவாள். இதுதான் வாடகை தாய் பொருளாதார முறை. இந்தியா வச்சிருக்கிற மற்ற நாடுகள் வச்சிருக்கிற மேடின், இந்தியா வச்சிருக்கிற மேக்கின். மேக்கின் பொருளாதார கொள்கை என்பது வாடகை தாய் பொருளாதார கொள்கை முறை. கற்பப்பையை வாடகைக்கு விடுகிற முறை. வயிறு என்னது, கரு என்னது இல்லை. நான் குழந்தையை பத்து மாதம் சுமந்து பெறுவேன், வயிறு வெறிய என்கிட்ட இருக்கும், குழந்தைய அவன் தூக்கிட்டு போயிடுவான். இதான் வாடகை தாய் முறை. இதான் மேக்கின் இந்தியா. நாம சொல்றது மேடின் இந்தியாவா மாத்தணுங்கிறோம். இந்த பொருளாதார கொள்கையே ஆபத்தானது, இதை தகர்க்கணுங்கிறோம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. நீரை பற்றி, சோரை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, மரங்களின் தேவையை பற்றி, மலைகளின் அவசியத்தை பற்றி. 33 விழுக்காடு காடுகள் இருக்குன்னு ஒரு நாட்டின் நிலப்பரப்புல, இங்கே 13 விழுக்காடு தான் இருக்குதுன்னு நாடு சொல்லுது. இது எவ்வளோ பேராபத்தான போக்கு. காடு இல்லைன்னா நாடு எப்படி இருக்கும்? மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும் என் மக்களே, மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. நம்ம ஐயா அப்துல் கலாம் என்ன கற்பிக்கிறாங்க? அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போய்விட்டது, ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்கிறார்கள். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மரம், மலை, நிழல், பறவை பச்சிகளின் வீடு, காடு, உயிர் என்று உங்கள் பிள்ளைகள் வனம் செய்வோம் என்ற ஒரு அமைப்பை சுற்றுச்சூழல் பாசறை மூலமா பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று பூமியெங்கும் மரங்களை நட்டு பனை விதைகளை தூவி வர்றான்.